ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மர் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இந்த சம்மர் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சம்மர் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், ஃபர்ஸ்ட் லெட் மீ ஃபைண்ட் எக்ஸ் பவர் எம். எக்ஸ் பவர் எம் கண்டுபிடிச்சிடுறேன், ஒய் பவர் என்னையும் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, டைரக்டாகவே இதையே கண்டுபிடிக்கலாமே. சரி, கவனிங்களா, எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என். எக்ஸோடைய வேல்யூ என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம் டிவைடட் பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். அடுத்தது என்ன செய்யலாம்? அதிகபட்சமாக டிமார்கன் சேர்த்தை யூஸ் பண்ணி இந்த எம்மை உள்ளார எட்டுனு வரலாம், இந்த எண்ணை உள்ளார எட்டுனு வரலாம், அதை தான் செய்ய முடியும். சரி, இப்போ அதை எட்டுனு வருவோம். அப்போ என்ன வரும்னா, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை இது காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஸோ பை யூஸிங் டிமார்கன் சேரம் இந்த பவரை ஆர்குமெண்ட்லேட்டு வந்து பிரிக்காச்சு. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன், அதனுடைய ஆர்குமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். அப்போது காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா இதுதான் எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என்னுடைய வேல்யூ. ஏற்கனவே நாலு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியாச்சு இல்லை, இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி, இது எக்ஸ் பை எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என். அடுத்தது இங்கே என்ன இருக்கு பாருங்களேன், ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம்னு இருக்கு. அப்போ என்ன செஞ்சிடலாம் பாரு, நான் எப்படி எழுதுறேன் பாரு, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் பாரு, ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் இதை அடுத்த ஸ்டேஜில் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டும் ஒன்று தான். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி திருப்பிட்டிங்கன்னா ஒய் நியூமரேட்டரில் வந்துடும், டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் எம் வந்துடும். இதை அப்படியே செட்டாக மேலே எடுத்துகிட்டு போங்களா, அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா, எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என் ஹோல் பவர் மைனஸ் ஒன். அப்படியே மேலே போச்சுன்னா ஹோல் பவர் மைனஸ் ஒன். இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல, தோ இருக்கு. அப்போது சரி, இப்போ இதனுடைய வேல்யூ எடுத்து இந்த இடத்துல எழுதி இந்த மைனஸ் ஒன்று உள்ளார எட்டு வந்தால் என்ன ஆகும் அதை அப்படியே டேரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் ஒன்று உள்ளார வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆகிடும், இது வந்து இங்கே நெகட்டிவாக வெளியே தள்ளிடும். அப்படியே டேரெக்டாக எழுதிட்டோமா, அப்போ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா நான் போட்டே போடுறேன் ஹோல் பவர் மைனஸ் ஒன். மைனஸ் ஒன்னு டிமார்கன் சேர்த்து யூஸ் பண்ணிட்டுனு வரும், டிமார்கன் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த ஸ்டேஜுக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு கீழே இருக்கும். ஓகே, அதனால் அந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ண வேண்டாம், மைனஸ் ஒன்று உள்ளார எடுத்து வந்துடலாம். அப்போது காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா இந்த மைனஸ் உள்ளார எட்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஸோ இது வந்து ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம், இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கூட்டணுமா சப்ராக்ட் பண்ணணுமா, அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு அவங்கள பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இது சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மைனஸ் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஓகே, ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்து சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன், எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்க போது இதில் மைனஸை பிரிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும், இந்த மைனஸில் இருக்கிற இந்த காசும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டூ ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படிங்கிற ஆன்சர் வரும். திஸ் இஸ் ப்ரூவ்ட். இது மூணாவது சப்டிஷன். அப்படியே நாலாவது சப்டிஷனுக்கு வாங்க. இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பாரு, எக்ஸ் பவர் எம் இன்டு ஒய் பவர் என் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எம்மை உள்ளார எடுத்துகிட்டு வரீங்க, என்னை உள்ளார எடுத்துகிட்டு வந்துருங்க, டிமார்கன் சேர்த்து யூஸ் பண்ணி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அதனுடைய ஆர்குமெண்ட்டை நீங்கள் கூட்டிக்கணும், கூட்டணும். அப்போனா எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு வரும் அந்த இடத்துல. ஒன் பை எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒய் பவர் என் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது அப்படியே நியூமரேட்டர் கேட் பண்ணிங்கன்னா ஹோல் பவர் மைனஸ் ஒன் வரும், டிமார்கன் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க, கூட்ட சொன்னால் சைனில் இருக்கிறது கட் ஆகிடும், காசில் இருக்கிறது ஆன்சராக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா,
உங்க எக்ஸசைஸ்ல நான் சம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஒரு சம்ம நான் வந்து மறந்து போயிட்டேன். எக்ஸசைஸ் 2.5 கொஞ்சம் கிரிட்டிக்கலான க்வெஸ்சன், அது நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 2.5 க்வெஸ்சன் நம்பர் 2, இதை நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதனுடைய ஆன்சரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த சம்ம நீங்களும் இதையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இது எக்ஸசைஸ் 2.5 க்வெஸ்சன் நம்பர் 2. இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னது? நம்மளுக்கு தெரியாமல் புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு, இம்மானால் நம்ம படிச்சுட்டு இருந்த ரியல் நம்பரை விட வேறு ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கு, அதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல இருந்திருக்குது கிராஃபில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ரியல் நம்பர் எந்த இடத்துல இருந்தது கிராஃபு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல இருந்தது கிராஃபு, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சப்ராக்ட் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணோம், டிவிஷன் என்ன பண்ணோம், காஞ்சிகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னது, ஹவு டு கன்வெர்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் டு போலார் ஃபார்ம், அதுக்கு ஆய்லர்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, எய்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிட்டி, அதுக்கு நிறைய விஷயம், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, மாடுலஸ் ஆஃப் Z1+Z2, இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ விஷயத்தை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது. ஏன்னா வெறுமனே 1, 2, 3 மட்டும் கற்றுக்குன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறவங்களே பெரிய ரோல் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா தரப்புப்பட்ட மக்களுக்கும் தெரியாத ஒரு நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை பற்றி நான் அதிகமான ரிசர்ச் செய்யும் பொழுது நம்ம இன்னமும் கூட அதிகமான ஒரு இடத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம். சார் நான் படிச்சிட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லாத, இதை பற்றி இன்னும் டெப்த்தாக நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல இதை கன்க்ளூட் பண்ணி ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். காரணம் என்னது அப்படின்னா, இன்னும் நம்ம ரியல் நம்பரை பற்றியே நிறையா தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். அதனுடைய கால்குலஸ், அதனுடைய அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அதை பற்றியே நம்ம நிறையா தெரியாமல் இருக்கிறோம். ஸோ நம்ம அதை ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் நீங்கள் மேக்ஸ்னு ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா வில் கண்டினியூ வித் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பரை முடிச்சிக்கலாம். வில் சி இன் தி நெக்ஸ்ட் யூனிட். தேங்க்யூ.